రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాని త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైవ సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ దయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదం శ్రీపదం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్య మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం ధీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెన్నం తెంకురుహూరెండ్రుం మరువినయ వన్పొరుణలెన్నం అరుమరైహందాది చేదాన్ அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அரும் வாயாரும் குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏங்க பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மலைகளாயிரம் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்வாழ் வளர்ப்ப இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொப்பியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் புருகையறுபோன் யாழி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடீந்து ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிசத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் ததாதி நாமானம் அஹம் ப்ரபத்யே. திரு வேங்கடம் என்று சொன்னாலே பாபத்தை போக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். வேம் கடம், கடங்கள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் வெந்து போகும் என்கிற அர்த்தத்திலே வேம் கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் என்பதாக ஆழ்வார் அருளி செய்ததை நாம் பார்த்தோம். திருவேங்கர மலையிலே எம்பெருமான் பரமானந்தமான சீவை குண்டத்தையும் விட்டுட்டு நித்திய சூரியர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் மனுஷர்களுக்காகவும் அங்கே எழுந்தெள்ளி இருக்கிற வைபவத்தை பல புராணங்கள் எல்லாம் எத்தனை அழகாக சொல்றதோ, அதே போல சுவாமி நம்மாழ்வார் இதை அனுசந்தானம் பண்ணும் போதும் மிக ஆச்சரியமாக திருவேங்கடமுடையாரை அனுசந்தானம் பண்றார். ஆனால் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே நாம் போய் நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்ல ஆரம்பித்த நம்பாழ்வார் மெதுவாக திருவேங்கடமுடையானை விட திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை இருக்கிறது அது விசேஷம் என்பதாக சாதிக்கிறார். அதை பின்னாடி அடுத்து பின்னாடி ஒரு இடத்துல நம்ம பிள்ளான் சாதிக்கும் போது திருவேங்கடமுடையானை புதிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் ஆழ்வார். சொல்ல ஆரம்பித்து
திருவளையினுடைய போக்கியதையை கண்டு திருவளையை அனுபவித்து திருவேங்கடமுடைய அந்த கட்டம் திருமலையை அனுபவிப்போம். திருமலைக்கு என்ன விசேஷம், திருவேங்கட மலைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த மலையே நமக்கு சகல பாபங்களையும் போக்கடிக்க கூறும். அது மாத்திரம் இல்லாமல் பகவானுடைய திருவடிகளிலே நமக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்யும்படி பண்ணக்கூடியது அந்த மலை ஒன்றே. அதனால அதுவேதான் விசேஷம், அதையே நாம் சேவிப்போம், அதுவேதான் நமக்கு உபாயம் என்பதாக சாதிக்கிறார். அதை வச்சுதான் தயாசுரத்துல பிரபஞ்சே தம் கிரிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திருவேங்கடமுடையாண்டு தைய ஸ்தோத்திரம் பண்றவர் முதல்ல அந்த கிரியை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு ஆச்சரியமாக அந்த அர்த்தத்தையுமே நாம் பார்த்தோம். அப்போ மலை ஒன்றுமே நாம் தொழ அப்படிங்கிறது, அந்த மலை ஒன்றுமே நமக்கு வந்து சமன்கள் வீடு தரும் தடம் கொண்டு மோட்சத்தையும் கொடுக்கும், சகல விதமான கைங்கரியத்தையும் மலையே நமக்கு கொடுக்கும். ஒரு விதத்திலே பார்த்தால் அவங்க தேசியம் சாதிக்கிற கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு என்பதாக அந்த மலையை சொல்லும் போது திருவேங்கடமுடையாண்டிய திருவடிகளை, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளை நமக்கு காட்டி தரக்கூடியது அந்த மலை. அப்போ உண்மையில அந்த பகவானுக்கு காட்டிலும் அந்த மலையை கிட்ட நமக்கு ஆதரவு நிறைய வேணும். இங்கதான் பகவான் இருக்கான் நமக்கு காட்டி கொடுக்குது. பகவானே அந்த மலையை விரும்பி அங்க வந்து இருக்கிறபடினால அந்த மலைதான் அவனுக்கு இடமே கொடுத்திருக்கான். எப்படியானால் அழகாக கூறத்தாழ்வான் சாதிக்கிற அஸ்திகிரி அப்படின்னு காஞ்சிபுரத்துல அஸ்தி மலையை பற்றி சொல்லும் போது கூறத்தாழ்வான் சாதிக்கிற இந்த மலைதான் நமக்கு பகவானை காட்டி கொடுக்குது. ஏஷ ஈச இதி நிர்ணயம் செய்யி பாகதேய ரகிதேஷு நோதிசே அஸ்திதாமணி ந நிர்ணயேதகஹ தேவராஜம் அயம் ஈஸ்வர ஸ்திதி அப்படிங்கிறான். ஈஸ்வரன் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி வேதம். ஆனா வேதம் எல்லாருக்கும் அந்த அர்த்தத்தை காட்டி கொடுக்கறதானா இல்ல, பாக்கியம் பண்ணவாளுக்கு மாத்திரம் தான் காட்டி கொடுக்கும். அவள் தான் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறாள். மற்ற பேர்லாம் வேதம் இருந்தாலும் அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவளாக இல்லை. ஏன்னா வேதங்கிறது நேர காட்டி கொடுக்காது, பரோட்சமா தான் காட்டி கொடுக்கும், கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்காது. ஆனால் இந்த அஸ்திகிரி என்ன பண்றதா, அஸ்தி மலை இது பகவான நேர காட்டி கொடுக்கறது. அண்ணவர் இவர் தான் இருக்கார் பாருங்க, எம் பரோட்சம் உபதேசத்திரையி நேதி நேதி பரபரியுதாசதம் அபரோக்ஷம் ஈக்ஷயதி ஏஷதம் கரிகிரின் சமாஸ்ரயே. நான் அந்த கரிகிரியை இந்த ஹஸ்தி கிரியை சேவிக்கிறேன். ஏன்னா அபரோக்ஷம் ஈக்ஷை கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்குது. வேதமானது கண்ணுக்கு நேர காட்டி கொடுக்கா சொல்லு, வாயாத சொல்லு, அவ்வளவுதான். வாயாத சொல்றதுக்கே அது படாதபாடு படுறது. ஏன்னா நேத்தி நேத்தி பரபரியுதாசதம் வாயால சொல்லும் போது பகவான் இப்படி இருப்பார் அப்படின்னு வாயால சொல்றது நிச்சுப்போம். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு உதாரணம் காமிக்கிறோம். இப்படி இருப்பார்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருப்பார்னா ஏதாவது உதாரணம் காமிச்சு, இதே போல பகவான் இருப்பார், சூரியனை போலே இருப்பார், சந்திரனை போலே இருப்பார், ஏதாவது காமிக்கிற மூலியம் பகவான் இப்படி இருப்பார், ஆகாசம் போலே இருப்பார், இப்படி ஏதாவது சொல்லணும் மூலியம். அப்ப வேதம் பாக்குறது எதை போல இருப்பார் பகவான் அப்படின்னு நமக்கு எடுத்து காமிக்கலாம் என்று பார்க்கறதாம். ஆனால் அப்படி எதுவும் எடுத்து காமிக்க முடியாது. ஏன்னா அதே போல இருப்பார்னு சொல்ல முடியலையே. எடுத்து காமிக்கிறேன்னா ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறேன்னா அந்த உதாரணம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கு. முடிச்சோதியா இல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, உதாரணம் எதுவுமே பகவானுக்கு உதாரணமாக ஆகாது. உதாரணம்னா ஓரளவு பொருத்தமா இருக்கணும் முடியும். சூரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒருத்த கேட்டா வச்சுக்கோங்க, அதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்லணும். ஒருத்தன் புரிய எப்படி இருப்பான்னு ஒருத்தர் கேட்கறான், புது கண்டு தெரியாத ஒருத்தன் கேட்கறான்னா ஏதாவது ஏதாவது உதாரணம் சொல்லணும்னா எப்படி சொல்றது. கண்டு தெரியாத ஒருத்தன் திடீர்னு கண்டு வந்தது, ராத்திரி வேலையில ஆபரேஷன் பண்ணி ராத்திரியில கத்த வச்சா கண்ணு வந்தது, சூரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டான்னா ஏதாவது உதாரணம் சொல்லி ஒரு மெழுகுவர்த்தியோ ஏதோ ஒன்று காமிச்சு இதே போல கோடி மடங்கு பிரகாசம் இருப்பார்னு ஏதாவது ஒன்று சொன்ன போது, அப்ப சூரியனுக்கும் பிரகாசம் இருக்கு இதுக்கும் பிரகாசம் இருக்கு ஓரளவு புரிஞ்சுக்கலாம்.
ஆனா அந்த மாதிரி கூட ஈஸ்வரனை காமிக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு நேரம் நிற்காது. ஒரு உதாரணம்னா மின்மினி பூச்சி இருக்கோ, மின்மினி பூச்சியை காமிச்சு இதை போல சூரியன் பிரகாசிப்பார் அப்படின்னு சொன்னா எத்தனை அந்நியாயம். மின்மினி பூச்சியினுடைய பிரகாசங்கிறது கொஞ்சம் கூட உபயோகப்படாது. யாருக்கும் அந்த அந்த வெளிச்சத்துல யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. மின்மினி பூச்சியும் பிரகாசமா இருக்கு, சூரியனும் பிரகாசமா இருக்கு, அதனால மின்மினி பூச்சி போல சூரியன் சூரியன் இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ வேதம் என்ன பண்றதுன்னு கேட்டா, இவரை போல பகவான் இருப்ப, ஒரு அச்சேதன வஸ்துக்களை காமிச்சு அச்சேதன வஸ்துக்களை போல பகவான் இருப்ப அப்படின்னு சொல்லானா, ஒரு தேஜஸ் ஒரு வெளிச்சத்தை காமிச்சு அதே போல பகவான் இருப்பான்னு சொன்னா இது தப்பு. இது ஏன்னா அச்சேதன வஸ்துக்கு துணி கூட சைத்தன்யம் இல்லாத ஒரு வஸ்துவை எப்படி உதாரணமா காமிக்கிறது? சரி, ஒரு சேத்தன வஸ்துவை காமிச்சு ஆத்மா இருக்கும், இந்த ஆத்மா போல பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம்னா அதுவும் அநியாயம். ஏன் அப்படின்னா, இந்த சைத்தன்ய வஸ்து இருக்கோ ஆத்மாங்கிறது, இது சகல துக்கமயமாக இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்ப சைத்தன்யத்தை எல்லா துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கே வந்துட்டு இருக்கிற இந்த சைத்தன்ய வஸ்து இல்ல, ஆனால் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் இல்ல, இது ஒரு நாளும் இதுக்கு வந்து உதாரணமாக ஆக மாட்டார். அப்ப எதைத்தான் உதாரணம் சொல்றதுன்னா, அப்ப வேதம் அதுக்கு ஒரு வழி பண்றது, இதெல்லாம் உதாரணமா சொல்ல முடியாது. அதனால ஒரு அச்சேதன வஸ்துவை எடுத்து காமிச்சு பகவான் இப்படி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது, ஒரு சேதன வஸ்துவை எடுத்து காமிச்சு பகவான் இப்படி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது. அதனால இதெல்லாம் நேத்தினே இப்ப ரபரியு சதஹா இப்படி இல்ல, இதை காட்டும் வசத்தியா இருப்பார், இப்படி இல்லை இதை காட்டும் வசத்தியா இருப்பார். ஒவ்வொரு வஸ்துவா எடுத்து எடுத்து வேதம் என்ன பண்றது, பகவான் இதையெல்லாம் காட்டிலும் விலக்ஷணன், சேதன விலக்ஷணன், அச்சேதன விலக்ஷணன், சர்வ ஜெகத் விலக்ஷணன், எல்லா ஜெகத்தை காட்டிலும் விலக்ஷணன்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேறுபட்டவன், அதாவது இந்த ஜாதியை சேர்ந்தவனே கிடையாது அவன். அவன் மொத்தமும் வேறுபட்ட ஒரு தனி இது அவன். இவாளை போல அவளை போலன்னு அவனை சொல்ல முடியாது, சொன்னா அதை போல அநியாயம் கிடையாது, பெரிய தப்பு அது அப்படின்னு பகவானை புரியறதுக்கு இப்படி இல்ல அப்படி இல்ல எல்லாத்த காட்டும் விலக்ஷணம்னு புரிஞ்சுப்போங்கிறது. அப்ப இப்படி சொன்னா நமக்கு பரோட்சமா தான் புரியுமே தவிர, ஏதோ ஓரளவு புரியுமே தவிர நேர பார்த்த மாதிரி புரியாது. இல்ல உதாரணத்தை நேர பார்த்து புரிஞ்சுக்கலாம்னா உதாரணம் நேரம் இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, பக்தியர்த்தம் அபரோக்ஷமே கையடி, உபநிடத்தை இப்படிதான் சொல்றது, வேற வழி இல்ல. ஆனால் ஹஸ்திகிரி இருக்கே கரிகிரி, அது வந்து பகவானை நேர காமிக்கிறது தான், இதோ இருக்கார் என் மேல இருக்கார் அவர்தான் பகவான் அப்படின்னு. பிரத்யட்சமா நேரம் பாக்குறோம் நாம பகவானுடைய திருமீனை பாக்குறோம், உள்ள பகவான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏஷட்டம் கரிகிரின் சமாஸ்திரையே, அப்ப அந்த கரிகிரியை நான் செய்திக்கிறேன். வேதத்துல எத்தனை கௌரவமோ அதை போல 10 மடங்கு கௌரவம் இந்த கரிகிரியில, சத்திகிரியில. ஏன்னா வேதம் சாதிக்க முடியாத காரியத்தை இது சாதிச்சு விட்டேன், வேதம் புரிய வைக்காத தத்துவத்தை இந்த ஹஸ்திகிரி புரிய வைக்கிறதுனா, அப்போ அதைதான் நான் சேவிக்கணும், வேதத்தை காட்டும் கௌரவத்தோட அதைதான் நான் சேவிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இந்த திருவேங்கட மலை அப்படிங்கிறது திருவேங்கட முறையானை காட்டிலும் விசேஷமாக நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவனையே காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வேதம் செய்யாத காரியத்தை இது செய்யல் வச்சுதான் சுவாமி தேசிகன் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு சாதித்த, காட்டும் பிரத்யக்ஷமாக காட்டும்னு வியாக்கியானம் பண்ணாருங்க திருக்குழந்தை. பிரத்யக்ஷமாக காட்டும் வெறுப்பு அது பகவானுக்கு, அதாவது வேதமும் காட்டுறது ஆனா வேதம் பிரத்யக்ஷமா காட்டல, இது பிரத்யக்ஷமாக காட்டக்கூடியது இந்த திருவேங்கட மலை. அப்போ திருவேங்கடமாமலை ஒன்றுமே மக, எப்படியானால் ஆச்சாரியன் பகவான் போது ஆச்சாரியன் சிரேஷ்டம் சொல்லணும்னா போது, ஏன்னா பகவானையே காட்டி கொடுக்கிறவர் அவர் அப்படிங்க அப்படின்னாலே பகவத் தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறவர் அவர். அதனால ஆச்சாரிய சிரேஷ்டம் சொல்ற மாதிரி இந்த திருவேங்கட மலை பகவான், திருவேங்கட முடையான் திருவேங்கட மலைன்னு பார்க்கும்போது திருவேங்கட மலையை சிரேஷ்டமா இருக்கு. ஏன்னா திருவேங்கட முடையானே நமக்கு காட்டி கொடுக்கறது அது திருவேங்கட மலைதானே. திருவேங்கட மலை இல்லைன்னா அந்த மலையில பகவான் இல்லை, மலையில பகவான் இல்லைன்னா சீதை கொண்ட லோகத்திலே பகவான் இருக்கான்னு அர்த்தமாகும். அந்த பகவான் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க முடியும், என்னைக்கு கண்ணால பார்க்க முடியும், மிக எதுவும் நடக்காதே. அதனால ஆனால் அப்படி சீதை குண்டத்துல இருக்க பகவானும் சீதை குண்டத்தை விட்டுட்டு கீழே வந்து இருக்கும்போது திருவேங்கட மலை அவனுக்கும் பிராப்தியமாக இருக்கான், அதற்கு பகவானுக்கும் பிராப்தியமாக இருக்கான், அவனே அதை விட்டுட்டு இங்கேதான் வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருவேங்கட மலையை நாம் வந்து சேவித்தால் அந்த திருவேங்கடம் நமக்கு சமன்கொள் வீடு தரும் தடம் கொண்டனே அப்படின்னு நமக்கு அது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. திருவேங்கடமுடையான் திருவடிகளே நாம் செய்யும் சேஷவர்த்தி எல்லாம் நமக்கு தரும் அந்த திருவேங்கட மலையே அப்படிங்கறத சொன்னார்.
எட்டாவது பாசுரத்துல குன்றமேந்தே குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படின்னா திருவேங்க மாமலையே செய்தா போறோம். இதுல என்னன்னா அந்த அழகா பிள்ளை சாதிக்க இந்த பாட்டினுடைய தாற்பயத்தை திருமலைதான் வேறொன்றை தர வேண்டுமோ, திருமலைதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் போனவரம். இப்ப சொல்ற திருமலை போய் ஏதாவது ஒண்ணு தர வேண்டுமா, வேண்டாம், அந்த திருமலையே பரம பிராப்தியம் என்றோம். அதனால் திருமலை தன்னையே அனுபவிக்க நம்முடைய கிளேசம் எல்லாம் போ. திருமலை இதை கொடுக்கும் அதை கொடுக்கலாம் சொல்லுவானே, ஒன்னும் கொடுக்க வேண்டாம், திருமலை தான் புருஷார், அதுதான் பரம பிராப்தம், அது இன்னொன்னு கொடுக்க வேண்டாம், அதை அனுபவித்தாலே போரும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய தாற்பயம். அதற்கான தாற்பயத்தை சொல்ற, ஏன்னா எம்பெருமானுக்கும் கூட பரம பிராப்தியமா இருக்கு, திருமலை தான் வேறொன்றை தர வேணுமோ, திருமலை போய் இன்னும் இதை கொடு பகவான கொடுப்பாரு, திருமலையை அடைஞ்சாலே அதுவே போகும் அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாற்பயம். பகவான் அன்று குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், கோவர்தனகிரியை தாங்கி குளிர்மழையிலிருந்து அன்று பசுக்களையும் கோபர்களையும் கோபிகளையும் காத்தவன், வேறொரு நாள் ஸ்ரீ வராகாவதாரத்திலே உலகத்தெல்லாம் அளந்தவன். இப்படி ரக்கணத்தை அழகாக செய்யக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கும் பிராப்தியமாக இருக்கக்கூடிய இடம் திருவேங்கட மாமலை, அந்த திருவேங்கட மாமலையே தொழ நம் வினை ஒண்ணுமே, நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும், அதையே நாம் அனுபவித்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தானாக போகும் அப்படின்னு சொல்ற. இங்கே ரெண்டு விஷயம் பெருமாளை பத்தி சொல்லும் போது, ஒன்னு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், ரெண்டு அன்று ஞானம் அளந்த பிரான், கோவர்தனை எடுத்து கோவர்தனத்தை எடுத்து பசுக்களை எல்லாம் காப்பாற்றின போது லோகத்துல ரட்சகன்னா இப்படிதானே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் புரியரா புரிய வைக்கிறான் பகவான். ஏதோ நம்ம எல்லாம் ஓரளவு முடிஞ்சவரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்றது, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுடுவா பலர்கள், ரட்சகர்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறவா சில பேர், அவளுடைய சக்தி இருக்க வரைக்கும் தானே ரட்சிக்க முடியும், என் கையை மீறி போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால இதுக்கு மேலே செய்ய முடியாது என்பதாக சொல்லுவதை நாம் பார்த்திருக்கோம் பல இடத்துலயும். இன்னும் சில பேர் ஆமா வேற வேலையில இவனுக்கு ரட்சணம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் ஒண்ணுமே இல்லாத பசுமாடுகளை நான் இந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்துறேங்கிறதுக்காக மலையை பிடிச்சிட்டு ஏழு நாள் நின்றானாம் பகவான். பசுமாட்டுகளுக்கெல்லாம் காப்பாற்றுவதற்காக மாடு வைக்க போனான் கண்ணன், அங்கங்கே இத்தமான பசுக்களை இனிது வருத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட, அதாவது தொண்டடிப்புடைய அழகா ஒரு விஷயம் சொன்னார், கற்றினம் நெய்த்த எந்தை கழலினை பழுவின் நீரே, இங்கெல்லாம் என்ன பண்ணுங்க பசுமாடு நெய்த்த கிருஷ்ணனை நீங்க வந்து ஆசிரியங்கோ அப்படின்னார். ஏன் அப்படின்னா பசுமாடு நெய்த்த கிருஷ்ணன் உங்களையும் நெய்ப்பான், மாடு நெய்க்கிறதுனா மாடை ரட்சிக்கிறது தானே, அது அழகா பண்றான் அவன், இந்த ரட்சணுங்கிறத எத்தனை அழகா பண்றான் பாருங்க, அந்த பசுமாடுகளை எப்படி நீர் ஊற்றுறதும் அதுக்கு புல்லு கொடுக்கறதும் எத்தனை அழகா பண்றான், அதனால ரட்சகத்துவம் தெரியும்படியாக இருக்கக்கூடிய அவனை தான் சேவிக்கணும், மற்றும் அவர் தெய்வம் உண்டு, வேற யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்காளா, இந்த மாதிரி ரட்சணம் பண்றாளா அப்படின்ன அந்த ரீதியில பசுமாட ரட்சணம் பண்றேன்னு ஆரம்பித்தவன் அன்று குன்றம் ஏந்தி குளிர்மழை காசம், ஒரு மலையை எடுத்தாதான் பசுமாட்டுக்கு ரட்சணம் அப்படின்னா உடனே அப்படியானா ஒரு ரட்சணம் பண்ணணுமானா நினைக்காமல், மலையை எடுக்க முடியுமா என்ன அப்படின்லாம் நினைக்காமல், ஒரு அசாதாரணமான ஒரு காரியம், யாரும் நினைக்க முடியாத ஒரு காரியம், ஒரு மலையை எடுத்து வச்சு அன்னைக்கு பசுமாட்டை காப்பாத்தினோம், பசுமாட்டை காப்பாத்துறதுக்கு நீ எத்தனையோ பண்றலாம், ஆனா மலையை பிடிச்சிருந்து ஏழு நாள் அப்படியே நின்று பசுமாட்டை காப்பாத்தினான் ரட்சகன் அவன். அது மாத்திரம் இல்ல, பசுமாட்டுக்கு மாத்திரம் இல்ல, அன்று ஞானம் அளந்த வீரான் அப்படின்னு பூமியை அளந்த வீரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம், பூமி எல்லாம் அளர்ந்து வரா மகாபலிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து, இந்திரனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து, நமக்கெல்லாம் என்ன கொடுக்கணுமோ தன் திருவடியை கொடுக்கணும் அதையும் நமக்கு கொடுத்து உபகாரம் பண்ணான். இது ரெண்டையும் பார்த்தால் எம்பெருமான் தான் சேவிக்கணும்னு தோணும். சுரூப குண சேஷ்டாதிகள் எல்லாவற்றாலும் ஸ்வஸ்ய பரஸ்யச்ச நிர்த்தி செய்ய போக்ய பூதனான எம்பெருமானுக்கும் கூட பிராப்தியமான திருமலை, இந்த முதல் ரெண்டு பேரில் எம்பெருமான சொல்ற
சொல்றது எதுக்காக கேட்டனா, அப்படிப்பட்ட பரன் சென்று சேர் திரேங்கிறவான். அந்த எம்பெருமானே என்ன பண்றான் கேட்டா, தனக்கு பிராப்தமா திருவேங்கிரங்களை வச்சிருக்கான். அவனே சிவி குண்டத்துலதானே இருக்கான், அங்கே நிம்மதியா இருக்கலாம் முடியும், ஒரு குறவும் கிடையாது. ஆனா சிவி குண்டத்தை விட்டுட்டு பிராப்தியமான திருவனைக்கு பகவான் நான் இந்த இடத்துக்கு வந்து சேருவேன் வந்து சென்றாலையோ அப்படின்னா அந்த திருமணி எப்படிப்பட்டது பார்க்க. அவனா திருவேங்கட முறையான சொல்லிட்டு இருக்கோம், எம்பெருமானை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கும் பிராப்தியமா இது இருந்து, எம்பெருமானே பரம பிராப்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சொரூப குணங்கள்னாலே சுரூப குண சேஷ்டிதங்கள் எல்லாவற்றினாலும் போக்யபூதன். எம்பெருமானுடைய சொரூபம் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்னு சொல்லும் போது அவனே ஒரு மழையா இருக்கான். அதாவது பகவானுடைய திருமையின் வடிவு சுவாமி தேசிய நடக்கா சொல்ற, புறமுயர்த்த வசுரர் கற்கோர் புறம் உரைத்த பொய்யினார் வர எடுத்து மறை தடுத்த மழையொடுத்த மெய்யினார் அப்படிங்கிறார். அடிவைத்த மையனை பற்றி சொல்லும் போது வரை எடுத்து மழை தடுத்த மழையொடுத்த மெய்யினார். அன்னைக்கு மழையை எடுத்து மழையிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மழையை எடுத்தான். உடுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான், மழைக்கு கீழே மழையை பிடிச்சிருந்து. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா, அவன் ஒரு மழை போல மழை வந்தனா இருக்கான். எப்படி மழை எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் கருணையை பொழியறான் அந்த இடத்துல. அதனால மழையொடுத்த மெய்யினான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில பகவானுடைய சொரூபம், பகவானுடைய குணங்கள், கருணை அப்படிங்கிற குணம் ஒன்று குறையா எடுத்தாய் குணம் போற்று அப்படின்னார் ஆண்ட. அந்த குணம் பகவானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள், அன்று ஞானம் அளந்த போது அவன் செய்த உபகாரம், அப்ப இருக்கக்கூடிய அவனுடைய சுரூபம், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அவனுடைய சுரூபம், அவனுடைய குணம், அவனுடைய திவ்யமான ஒரு சேஷ்டை, இதெல்லாம் வச்சு பார்த்தா அத்தியந்த போக்கியமா இருக்கு. குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அந்த ஞானம் அளந்த விரானே எம்பெருமானை வாய ஓயாம சொல்லி 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 நாம் போக்கியமாக அவனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த போக்கியபூதமான எம்பெருமானுக்கும் பிராப்தியமானது இந்த திருமலை. அந்த பகவானும் கூட இந்த திருமலையை பெரிய விஷயமா நினைச்சு அங்கிருந்து திருமலைக்கு வந்துதான் வைகுண்டத்தை விட்டு அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை. அவனே சென்று சேரக்கூடிய இடமா, தானே வந்து திருமலைக்கு வந்திருக்கான் அவன் அப்படின்ன. பரன் சர்வோத்கிருஷ்ட சொரூபன் சென்று சேர் வைகுண்டத்தில் நின்றும் வந்து சேர்ந்து இருக்கிற திருவேங்கடமாமலை பரம பிராட்சியான விரி, ரொம்ப பரம பிராப்தியமானது. பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, அவனே வராக பெருமாள் கிட்ட ஒரு இடம் வேணும் எனக்கு என்று கேட்டு இங்கே வந்திருக்கான். அந்த திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே என்று அனுபவித்தார். அந்த திருவேங்கட மாமலையை நாம் செய்விப்போம், அதையே நாம் அனுபவிப்போம். இது ஒன்றுமே தொடன் இருக்கு, தொடனா பிரணாமம் பண்ண அர்த்தம், திருவேங்கட மாமலையை உபாயமாக நினைக்கணும். ஆனா புள்ளான் அர்த்தம் பண்ணும்போது திருமலையை தன்னையே அனுபவிக்க அப்படிங்கிற. ஏன்னா திருமலையை சொல்றால் எல்லாம் கிடைக்கும் போது போன பாட்டை சொல்லிட்ட, இந்த பாட்டுல தொட அப்படின்னா பிராப்தியமாக அனுபவிக்க, தொட பிரணாமம் பண்ணினால் பிராப்தியமாக அனுபவித்தால் என்றபடி அப்படின்னு சாக்கார சுவாமி சாதிச்சிருக்கேன். திருவேங்கடமலையே பிராப்தியமாக நினைச்சு அதையே அனுபவித்தால் நம் பாபங்கள் எல்லாம் போகும், கட்டங்கள் எல்லாம் போகும். ஏன்னா இதுவே பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்னு சாதித்தார். ஓயுமோ பிறப்பு நீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார் கட்டே. இந்த பாட்டினுடைய சாரத்தை இப்படிலாம் ரொம்ப சுருக்கமா சொல்ற, திருவேங்கடமுடையானன்றோ பிராப்தியம், திருமலையே பிராப்தியம் என்று சொல்லுவானேன் என்னில் திருவேங்கடமுடையானுடைய பிராப்தியத்துவம் திருமலையோடு உள்ள சம்பந்தத்தாலே வந்தது, ஆதலால் திருமலையே பிராப்தியம் என்கிறார். இவைக்கும் பகவான் தான் பிராப்தியம் சொல்லிட்டு இருக்கும். அப்ப திருவேங்கடமுடையான் தான் பிராப்தியம், அவனைத்தான் நாம் அடையணும் அப்படின்னு சொன்னா அர்த்தம் உண்டு. திருமலை போய் அடையணும்னு சொல்லுவானே அப்படின்னா, திருவேங்கடமுடையான அடையணும் தான் முன்னாடி சொன்னோம். ஆனா அந்த திருவேங்கடமுடையான அடையணும் சொன்னதுக்கு காரணம் என்ன கேட்டா, அவன் திருமலையில இருக்காங்கிறபடினால அந்த திருவேங்கடமுடையான அடையணும். திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு முதல் பாட்டுல சொன்னாங்க. என்ன காரணம், நான் திருமலையில இருக்கிறபடினால அவனுக்கு அங்க போய் கைங்கரியம் பண்ணணும். அதனால திருமலையோடு உள்ள சம்பந்தத்தினாலதான் அவன் பிராப்தி மாறான்.
அதனால அந்த திருமலைதான் நமக்கு பரம பிராப்தியம் அப்படின்னு இதனுடைய தாற்பயத்தை அழகாக அள்ளி செய்கிறார். அதாவது திருவேங்கடம் உடையான் அப்படின்னு சொல்லும் போதே திருவேங்கடம் உடையான் அர்த்தம். அப்ப திருமலை இருக்கிறபடினாலதான் அவங்க கிட்ட போய் கைங்கரியம் பண்றோம் அவன் சொல்றோம். ஆதலால் திருமலையே பிராப்தியம் அப்படின்னு. இப்போ இந்த திருவேங்கடத்து ஆயன் திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்முடைய பிறப்பு இறப்பு பிணி வியாதி முதலானதை எல்லாம் நசிக்கும்படி செய்வான். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், புதிய புஷ்பம் போல மலர்ந்து இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடிகளை நம் வாயில் வைத்து வாயாலே ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நம் மனதில் வைத்து மனசாலே தியானம் செய்ய வேண்டும். இது செய்தால் போதும் அந்த எம்பெருமான் பிறப்பு இறப்பு பிணி எல்லாம் போகும்படி செய்வான். அவன் திருவேங்கடத்து ஆயன், அந்த திருவேங்கடத்து ஆயன் அப்படிங்கறத வச்சுட்டுதான் பிள்ளான் வந்து திருமலையினுடைய சம்பந்தத்தானதான் அவனுக்கு எத்தனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திருமலையே பிராப்தியம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி எத்தனை துக்கம் இருக்கும், கர்ப்ப ஜென்ம ஜராமரண கிளேச கர்ம சதுர்விதியாங்கிற சம்சாரத்துல ஆறு அலைகள் இருக்கும். கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் ஜரண மூப்பு மரணம் பிறப்பு மறுபடியும் கர்ப்பம், அப்போ கிளேசம் கர்மம் இருக்கு. அது மொத்தம் போகும்படி பண்ணுவானாம் பகவான் திருவேங்கடத்து ஆயன் திருமலையில இருக்கிறது. ஏன்னா இதுக்காக தான் திருமலையில வந்திருக்கான், நம்மளுடைய கிளேசங்களை எல்லாம் போக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக திருமலையிலே வந்திருக்கக்கூடியவன். நீ மாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் எல்லாருக்கும் பண்ணுவானா, நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்தில்லும் வைப்பார்கள். நாள் மலர் அப்படின்னா புதிய புஷ்பம் இருக்கும், புதிய புஷ்பமாக இருக்கக்கூடிய ஒரு திருவதி. அந்த அடித்தாமரையை புஷ்பம் எப்படி மிருதுவாக இருக்குமோ சத்யோகி கசித புஷ்பவர்த்தி சுகுமாரமான ஸ்ரீபாதம் அப்படின்னு சாதிக்கிறார் சாஸ்திரம். அப்ப மலர்ந்த பூ எப்படி மிருதுவாக இருக்குமோ அதுபோல மிருதுவாக இருக்கக்கூடிய இந்திரவாண்டிய திருவடி தாமரை, அதை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கள். வாயில வைக்கணும் அப்படின்னா சோத்திரம் பண்ணணும் இருக்கணும், மனசுல வைக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும். அதனால யார் சோத்திரம் பண்றாலோ யார் தியானம் பண்றாலோ அவர்களுக்கு இந்த எம்பெருமான் எல்லா துக்கங்களையும் ஜென்மம் ஜராம மரணம் இருந்த துக்கங்கள் எல்லாமே போகும் பண்ணுவான் என்பதாக இதிலே தாற்பயம் பரம தாற்பயத்தை பிள்ளான் சொன்னதை பார்த்தோம். வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்திழைப்பதன் முன்னம் அடைவினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்ப்பூன் தடன் தாழ்வரே. ஆகையாலே திருவேங்கட மலைக்கு போக வேணும், எப்பொழுது போகணும் அப்படின்னா இப்பொழுதே போகணும் என்பதாக சொல்ற. ஒரு நல்ல நாள் பார்த்து பின்னாடி போகலாமே அப்படின்னா எல்லை குறுகிடும் என்பதாக சொல்ற. அதாவது வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று நமக்கு இந்த வைக்கப்பட்ட நாள் உண்டு, நம்முடைய ஆயுஷ் முடியக்கூடிய நாள் என்பதாக ஒன்று உண்டு. அதுவரை நாம் காத்து கொண்டிருக்காமல் அது சமீபத்திலே வருவதற்கு முன்னாகவே நம்மளுடைய மனசு கஷ்டப்படுவதற்கு முன்பாகவே நம்மளுடைய சரீரங்கள் எல்லாம் இழைத்து போவதற்கு முன்பாகவே நாம் திருவேங்கடத்தை போய் அடைய வேண்டும். அங்கே எம்பெருமான் பறந்திருக்கக்கூடிய படங்களை உடைய ஆதிசேஷனை திருவணையாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடத்திலே ஒய்த்த சோலை எம்பெருமான் இருக்கான். அந்த திருவேங்கடத்திலே சோலைகள் எல்லாம் நன்றாக மொய்த்திருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய ஒரு சுந்தரமான புஷ்பத்தால் நிறைந்த அந்த மலை தாழ்வரையை நாம் சீக்கிரமாகவே சென்று அடைய வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டுக்கு அர்த்தம். பரம தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா திருவேங்கடமலையை போய் அடையணும்னு முன்னாடி சொன்ன,
அதை எப்ப அடையணும் அப்படின்னா, அதனால் ஈண்டு என சென்ற திருமலையை அனுபவியுங்கள் என்கிறார். இப்பொழுதே உடனே கிளம்ப வேண்டும். சிலதுக்கெல்லாம் நாள் பார்க்க கூடாது. கல்யாணம் கார்த்திகைனா நாள் பார்க்கணும். கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் இன்னைக்கு போனா நாள் பார்த்து கொடுப்போம், ஒரு நல்ல நாள் பார்த்து கோயிலுக்கு போறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல நாள் பார்த்து சந்தியாவனம் பண்றேன் சொல்ல முடியாது. அதனால உடனே செய்யணும், தாமசிக்க கூடாது. வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒண்ணு ஆழ்வார் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா வைத்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். சங்கல் ஈஸ்வர சங்கல்பமான ஆயுஷனுடைய சரமாவதியானது அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து அவர்களுடைய ஆயுஷ் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க, அது ஸ்திரம் கிடையாது. அப்ப எப்ப பகவான் வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது, அது குறுகின்றே இருக்கு. நாளாக நாளாக வைத்த நாள் குறுகின் இருக்கு அப்படிங்கிறது தானே. அது கடைசியில அது இன்னும் குறுகி போய் அது கிட்ட வந்து அது வரைச்ச நமக்கு ஜராயெல்லாம் வரும். அப்போ எய்த்து இழைப்பதன் முன்னம், எய்த்துன்னா வயசானபடினாலே பலம் எல்லாம் குறைந்து போய் சரீரத்திலையும் இழைத்து மனசுலையும் கஷ்டப்படுவதற்கு முன்னம். எய்த்துன்னா சரீரத்தினாலே கஷ்டப்பட்டுன்னு அர்த்தம், இழைப்பதுன்னா மனசாலே இழைத்து அப்படின்னு அர்த்தம். பார்த்தால் சென்னாகன்னு சொன்ன மாதிரி இன்னும் கஷ்டம், இது ஒரு கஷ்டம் அது ஒரு கஷ்டம், இந்த ரெண்டும் வருவதற்கு முன்னம் சென்று அடையணும், போய் எம்பெருமானை போய் செய்வீங்கள் அப்படின்னு. கிளருளை இளமையை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய போய் வளரிளம் பொழில் சூழ் மாலிவிஞ்சோலை தளர்விலராகி சார்வது செஞ்சிரே அப்படின்னு முன்னாடி திருமாலிவிஞ்சோலை விஷயத்திலே சொன்னார். கிளருளி இளமை அப்படிங்கிறாங்க, இளமை கிளர்ந்திருக்கக்கூடிய இளமை கெடுவதன் முன்னம் அங்க போங்கோ அப்படின்னார். ஏன்னா மலைக்கு போகணும்னா அவ்வளவு சாதாரணம் கிடையாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கே போக முடியாது. நான் திருமலைக்கு போகணும் அப்படின்னா உடம்பெல்லாம் முடிஞ்சு நல்லா சக்கியமா இருக்கும் போதுதான் போக முடியும். அதனால வைத்த நாள் வரை நமக்கு நாள் நாம் வைக்க முடியாது, சர்வேஸ்வரன் வச்சிருக்கான். நான் திருமலையெல்லாம் போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னுடைய ஜீவனத்தை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு நாம வைக்க முடியாது. நம்ம அதீனம் கிடையாது, பகவானே பார்த்து வைத்திருக்கான். இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னா இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல, ஆனா வைத்திருக்கான். இன்னைக்கு வைத்திருக்கான் அப்படின்னா அதுவும் தெரியாது, ஆனா வைத்திருக்கான். அதான் வைத்த நாள் வரை எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற எல்லாத்திலயும் தான் எழுதியிருக்கான் எக்ஸ்பைரி டேட்டு. எல்லா வருஷத்துலயும் எழுதிக்கும் போது எக்ஸ்பைரி டேட் ஒன்னு எழுதியிருக்கான், பெஸ்ட் பிஃபோர்னு ஒண்ணு ரெண்டு எழுதிருக்காங்களா, பெஸ்ட் பிஃபோர் தான். அந்த மாதிரி நமக்கும் எழுதி வச்சிருக்கான் பகவான். எல்லை குறுகி சென்று எழுத்து இழைப்பதும் வைத்த நாள் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பைரி டேட்டு. எல்லை குறுகி சென்று அப்படிங்கறதா வெற்றி விற்போம், எய்த்து இழைப்பதன் வெற்றி விற்போம். அப்ப எய்த்து இழைப்பதன் முன்னும் அடைந்தினோம் அப்படின்னு திருவேங்கட மலைக்கு போய் சேரணும். மலைக்கு அப்படிதான் போறோம். அசிசீல கரணயஸ்தின் அக்ஷதஸ்வாச விருத்தம் வபுஷி கமனயோக்யே வாசமாகாதயேயம் ரிஷகிரி கடகேஷு வ்யஞ்சயத்து பிரதீதைஹி மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி அப்படின்னு சிதில கரணத்தின் கரணங்கள் எல்லாம் சிதிலம் ஆகாமல் இருக்கும்போது கால் நடக்க முடியல அப்படின்னும் போது அப்ப மலைக்கு போக முடியாது. அக்ஷத சுவாச விருத்தோ மூச்சு முற்றுறது, எழுபது வயசு மூச்சு முட்டும், மலை ஏறக்கூடாதுன்னு ஒரு டாக்டர். அப்ப போய் திருவேங்கட மலைக்கு நான் போக போறேன் அப்படின்னு கிளம்ப முடியாது. அப்போஷி கமன யோக்யே, இந்த சரீரத்தை வச்சுன்னு போக முடியாது அப்படின்னு ஒரு காலம் ஒண்ணு வரும். இந்த சரீரத்தை வச்சுன்னு எப்படி போறது அப்படின்னு, ஆனா அப்படிலாம் இல்லாமல் சரீரம் போறதுக்கு தகுந்ததா இருக்கும் போதும் அங்க போயிடணும். கிருஷ்ணகிரி கட்டகேஷு, கடகம்னா தாழ்வரை, மலை தாழ்வரைக்கு போயிடணும். திருவேங்கட மலையிலேயே பெருமாள் வந்து மலை உச்சியில இல்ல, மலை தாழ்வரையில தான் அவரே இருக்கார். திருவேங்கட மலையை பார்த்தா தெரியும், ரெண்டு மணிக்கு நடுவுல ஒரு மலை இருக்கு, அதுக்குள்ளதான் அவர் உட்காந்துருக்க. சப்தகிரி இருக்கு, சப்தகிரியில மேல ஏறி உள்ளுக்குள்ள இறங்கும், மறுபடியும் பள்ளத்துல இறங்கும், இறங்கி மறுபடியும் ஏறி போகும். தெரியும் நமக்கு நடந்து போச்சு பார்த்தா நல்லா தெரியும், மேல ஏறதும் இறங்குறதும். பஸ்ல போகும்போது பார்த்தா தெரியும், ஒரு மலையிலே இன்னொரு மலைக்கு தான் பஸ் போகும். இப்போ ஒரு மலையிலே இன்னொரு மலைக்கு போனா கடைசியில அந்த மலைக்கு உள்ள கூட டவுன்ல இருக்கு கோயில், எம்பெருமானுடைய கோயில். அதனால வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று, அதனால என்ன கேட்டா ரிஷகிரி கட்டகேஷு மலையினுடைய தாழ்வரையில தான் போறோம், மலை உச்சி இல்ல அப்படிங்கிறது கிடையாது, மலை தாழ்வரையில பெருமான் இருக்கான். அதனால மொய்த்த சோலை மொய்ப்பூன் தடம் தாழ்வரே அப்படின்னு சாதிக்கிற
நிறைய சோலைகள் எல்லாம் நிறைய நிறைந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நாம் பார்த்துருக்கோம். அதனால இப்பொழுதே திருவேங்கட மலையை சென்று அனுபவிக்க வேண்டும்ங்கிற விஷயம் இந்த பாட்டினுடைய சார். தாழ்பரப்பி மந்தாவிய ஈசனை நீள்பொதில் குருகூர் சடகோபன் சொல் தேதில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வரு வாழ்வெய்தி ஞானம் புகழவே என்பவான் முன்னூறு சமயம் தன்னுடைய திருவழி இதை ஆச்சரியமாக நீட்டி பூமியெல்லாம் தாவி அளந்தார். அவனை பற்றி குருகூர் சடகோபன் அருளி செய்த ஆயிரத்தில் இந்த பாட்டு, கேடில் ஆயிரத்து இப்பாட்டு. கேடில்லாம் ஒப்பில்லாத ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர்கள். இந்த பத்து பாட்டை யார் நன்றாக அபியாசம் பண்ணி சொல்ல வல்லவர்களோ அவர்கள் உலகமெல்லாம் புகழும்படி நல்ல ஒரு வாழ்வை அடைந்து சுகமாக இருப்பார்கள் என்பதாக பல சொல்லி இந்த பாட்டில். தாழ்பரப்பி மந்தாவிய ஈசனை அப்படின்னு சொல்ற இந்திரமான் பண்ண பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா, முன்னூறு சமயம் திருவிக்ரம அவதாரத்திலே தன்னுடைய திருவிழிகளாலே லோகம் மொத்தத்தையும் அளந்தவன். இது மகாபலி சக்கரவர்த்திக்காக அளந்தான் என்றும் இந்திரனுக்காக அளந்தான் என்றும் பொதுவாக சொல்ற வழக்கம் கதைகள்ல. ஆனா ஆழ்வார்கள் எல்லாம் லோக உபகாரத்துக்காக அளந்தான் என்று சொல்லுவாங்க. என்ன உபகாரம் அப்படின்னா, லோகம் முழுவதும் என்னுடைய திருவடிக்கு கீழே இருப்பதுதான் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இன்னைக்கு புரிய வைத்தார் இந்திரன். எப்படி ஆனால் விசிம அவதாரத்துல எல்லா வஸ்துகளுக்கும் உள்ளுக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படிங்கறத காட்டினானோ, அந்த மாதிரி எல்லா வஸ்துலையும் வெளியிலையும் நான் இருக்கேன் அப்படிங்கறத காட்டினது இந்த திருவிக்ரம அவதாரத்துல. அந்த பகிஷ்ட தத்தர்வம் வியாப்தி நாராயணஸ்திதா, உள்ளேயும் பகவான் இருக்கான் வெளியிலையும் பகவான் இருக்கான். அந்தர்வியாப்தி உள்ள இருக்காங்கிறத காமிச்சது நிசிம்மாவதாரம், பகிர்வியாப்தி வெளியில இருக்காங்கிறத காமிச்சது திருவிக்ரம அவதாரம். அது மாத்திரம் இல்ல, சராசரம் அசீகரா சரண பங்கஜேன அங்கிதம்னு அன்னைக்கு பகவான் திருவடி கீழே நாம எல்லாரும் இருந்திருக்கோம் ஒரு காலத்துல, அன்னைக்கு மண் அளந்த போது. அதனால நமக்கு ரக்ஷகன் அவன், அவன் திருவடியை தான் ஆசிரியக்கணும் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. அவன் திருவடி கீழே தான் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. உன் திருவடியை என் தலையிலே மறுபடியும் வைக்க வேணும் அப்படின்னார் ஆளவந்தார். அன்னைக்கு வச்ச மாதிரி மறுபடியும் இன்னொரு சமயம் வைக்க வேணும் அப்படின்னா, எந்தமானே இதை உணர்த்ததுக்காக தான் அன்னைக்கு அளந்ததே. உண்மையிலேயே மகாபலிக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு வியாதம், ஒரு சாக்கு. லோகத்துல எல்லாருக்கும் நீங்கள் எனக்கு சேஷர்கள், எனக்கு தாசர்கள், என் திருவடிக்கு கீழ்பட்டவர். இந்த பூமி மொத்தம் மண்ணை இருந்து சுகாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காக்கும் அப்படிங்கிறார் ஆழ்வார். மண்ணை மண்ணை இருந்து சுகாவி இது வாமனன் மண் அப்படிங்கிறாளாம், வாமனனுடைய மண். ஏன்னா அவன் அளந்தானே, அவன் அழகத்தை இதை மாத்திரம் விட்டுட்டு மொத்தத்தை அளந்தான் இல்லையே, எல்லாத்தையும் சேர்த்துதான் அளந்தான் அப்படிங்கிறாளாம். அப்படியே பரம உபகாரம் பண்ணுவதற்காக, தான் சர்வேஸ்வரன் காமிப்பதற்காக, தனக்கு பகிர்வியாசி இருக்குங்கிறத காமிப்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் நம் சிரஸ்ல அன்னைக்கு திருவடியை வைத்து அனுகிரகம் செய்தவன் கரண பங்கஜேன அஞ்சிதம் சீல் வைக்கிற மாதிரி வச்சிருக்கான், திருவடி சீல் வச்சிருக்கான் என்றும். அப்படி தான் பரப்பி மந்தாவிய ஈசன் அப்படின்னு திருவடியை ஈட்டி உலகத்தை எல்லாம் அளந்து கொண்ட ஈஸ்வரன் சர்வநாயகன் அவனை குறித்து ஆழ்வார் அருள் செய்த தாழ் பரப்பி வந்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல். ஆழ்வார் தன்னை சொல்ற அந்த திருக்குருகூர்ல இருக்க திருக்குருகூர் நீழ்பொழிலாம், அப்படி திருவேங்கட மாவட்டையில கோயில்கள் இருக்கும் அந்த மாதிரி நீண்ட உத்தியானங்களை எல்லாம் கூட இருக்கக்கூடிய குருகூர் சடகோபன் சொல். கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர், ஒப்பற்றதான ஒரு ஆயிரம், கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர், இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான பாட்டு. இதை யார் வல்லவர்களாக இருக்கார்களோ அவர்கள் வாழ்வர், நல்ல வாழ்வு பெறுவர், வாழ்வைதி நல்ல வாழ்வு கிடைத்து அவர்கள் வாழ்வார்கள். நல்ல வாழ்வு கிடைத்து வாழ்வார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆச்சரியமான ஜீவனம் கிடைத்து சுகமாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஐயத்து வாழ்வீர்கள் அப்படின்ற மாதிரி ஞானம் புகழவே லோகத்துல எல்லாரும் கொண்டாடும்படியாக திருவேங்கடமுடைய ஆண்டிய பக்தன் எத்தனை ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவார். அப்படி கொண்டாடும்படியாக, ஏன்னா ஏதோ வாழ்வு அப்படின்னா பலருக்கும் பல விதமா வாழ்வு இருக்கு, வாழ்வு இல்லைங்கிறது இல்லை. கள்ளம் பண்றவன் கள்ளன் கூட சொல்லுவா தான் இருக்கான், ஏன்னா அவனுக்கும் பைசா தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்நியாயம் பண்றவர்கள்லாம் சில பேர் இருக்கா, அவர்களும் சொல்லுமா தான் இருக்கு.
ஆனா ஞானம் புகழும்படி நாடும் நகரமும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னார் ஆண்டார். எனக்கு நீ கொடுக்கக்கூடிய பரிசு நாடு புகழும் பரிசா இருக்கான். பகவான பார்த்து சொல்றார் கண்ணனை பார்த்து, வெறுமை நீ கொடுத்த நான் வாங்கிட்டு போனேன்னு இருக்க கூடாது. லோகத்துல எல்லாரும் அவனை பாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டே இருந்தான், திடீர்னு பார்த்தா பகவான் லோகத்திலான எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு லோகத்துல எல்லாரும் அவனையும் கொண்டாடணும், உன்னையும் கொண்டாடும், பகவானையும் கொண்டாடும். அதான் நாடு புகழும் பரிசு அப்படின்னு. எம்பெருமானே விபீஷன் வந்து சரணாகதி பண்ணும்போது சமுத்திர கரையில, அப்புறம் எம்பெருமான் வந்து விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். லங்கா நகரத்துக்கு ராஜாவா விபீஷன் பட்டா, இன்னும் லங்கையே இன்னும் போகல, இன்னும் லங்கைக்கே போல, இந்த கரையிலதான் இருக்க. இன்னும் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போய் அங்க போய் ராவணத்தை ஜெயிச்சு, லங்கைக்கு போனா ஒரு காரியம் இருக்கு, அங்க போய் யுத்தம் பண்ணணும், பண்ணி ராவணனை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். ஆனா பெருமாள் என்ன பண்ணார்னா, இங்கே ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டேன், முதல்லயே ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு, இன்னும் போகவே இல்லையே, இன்னும் ராஜ்யத்தை ஜெயிக்கவே இல்லையே, இன்னும் ராவணனை கொல்லவே இல்லையே அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த உடனே சரணாகதி பண்ண உடனே ஏதாவது கொண்டா ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் முதலே ஆயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்தார்கள் அங்க ரெண்டு தூதர்கள், ராவணன் கிட்ட இருந்து வந்தவா ரெண்டு பேர் இருந்தா ஒற்றார்கள், சுகன் தாரணன் அப்படின்னு ரெண்டு பேர். அவட ராவணன் கிட்ட போய் சொன்ன அவர்கள்னா, என்ன இருக்கு அங்க, எப்படி சிச்சுவேஷன், எல்லாரும் என்ன மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கா, எப்படி ஜெயிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பிளான் ஆனது எப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சுட்டான்டா. என்னன்னு கேட்டா, உனக்கு முடி கொடுத்தார்க்கும் முடி கொடுத்தார், விபீஷனுக்கு முடி கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தை அழகா சொல்ற வியாக்கியான. உனக்கு முடி கொடுத்தார் யாரு, நீ ராஜாவா இருக்கன்னு சொல்லுவாங்க. ராவணன் பார்த்து, நீ ராஜாவா இருக்கனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீ விஸ்வரஸ் அப்படிங்கறைய புத்திரன், நீ விஸ்வரஸனுடைய புத்திரனான அப்படின்னாலே, நீ ஏதோ பிரஜாபதியுடைய வம்சத்துல வந்த அப்படின்னாலே, விஸ்வரஸனுடைய புத்திரனா இருக்க அப்படின்னாலே, உனக்கு இன்னொரு பெரிய இடம் எல்லாம் கிடைச்சிருக்கு, தேவர்களை எல்லாம் ஜெயிச்சிருக்க. ஆனா அந்த பிரஜாபதி இருக்கிறவங்க அவருக்கும் முடி கொடுத்த வந்தாருன்னா எம்பெருமான் தானே. அதனால விஸ்வரசு அப்படிங்கிறது இருக்கட்டும், நாலாவது பிரஜாபதியோட வம்சத்துல வந்தவன் ராவணன். அந்த பிரஜாபதிக்கும் பிரஜாபதிங்கிற ஒரு ஸ்தானம் அது, அந்த போஸ்டர், அந்த பிரஜா ஆதி காலத்துல சிருஷ்டி காலத்துல முதல்ல இருந்தவாழ பிரஜாபதின்னு சொல்றது. அப்போ அவருக்கும் அந்த போஸ்டர் கொடுத்தது எம்பெருமான் தானே. அதனால அவர் சொன்னா, உனக்கு முடி கொடுத்தாருக்கும் முடி கொடுத்தா அவர் விபீஷனுக்கு முடிவு கொடுத்தாரு, அவர் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நீ என்ன பண்ண முடியும், உன்னைக்கு பட்டாபிஷேகம் நடத்தினா உங்க அப்பனுக்கே பட்டாபிஷேகம் நடத்தினா அவர் தான், அவர் போய் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னா மாணவர்கள் ஆர்பரியா நின்றாங்க. மாணவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா சந்தோஷம், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே யாரோ ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருக்கான், இருக்கிற மாணவர்கள்ல யாரோ ஒருத்தருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம இல்லையா, ஒருத்தருக்கும் ஒண்ணும் பண்ணலாம், சுக்ரீவனா வந்தாஜியத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கேன் இது முடிஞ்சு கொடுத்து. அப்போ வானரங்கள்ல யாரா ஒருத்தர் விபீஷனுக்கு பண்ணி வச்சாரு, கொஞ்சம் என்ன கொஞ்சம் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி போய் கேட்கலாம இல்லையோ. ஆனா வானரங்கள் ஆர்பரியா நின்றன, ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அவர்கிட்ட வழக்கு எல்லாம், அவர் என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு சந்தோஷம். அப்படி சுகசாரணர்கள்லாம் ராவணன் போய் சொல்லும்படியாக, அதான் நாடு புகழும் பரி. பகவான் நமக்கு செய்யற அனுகிரகம் இருக்கேன், அது மற்றவர்கள் கொண்டாடுறோம். இன்னொருத்தர் பார்த்து, ஆஹா என்ன பைத்தியக்கார மாதிரி சுத்தின் இருந்தா, எதையும் பார்த்தா பெருமான் அனுகிரகம் என்ன மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும் பகவத் அனுகிரகத்தை. அதனாலே அப்படி வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே, அவங்க திருவேங்கனவுடைய ஆசிரியத்தவர்கள்லாம் லோகம் கொண்டாடும்படியான ஒரு வாழ்வு ஒன்று அவர்களுக்கு வரும், அந்த வாழ்வோடு கூட அவர்கள் சுகமாக ஜீவித்திருப்பார்கள். அதை நமக்கு நேரம் இன்னைக்கும் பார்த்துருக்கோம், திருவேங்கனவுடைய ஆசிரியத்தவர்கள்லாம் லோகம் கொண்டாடும்படியாக வாழ்வுடன் நிற்கிறார்கள். இந்த இடத்துல சொன்னது என்னன்னு கேட்டால், லோகம் கொண்டாடும்படியாக அவன் எந்திரமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருப்பான். வாழ்வு அப்படின்னா வேற எதையும் சொல்லல, நீங்க அழகா சொல்ற இத்திருவாய்மொழி வல்லார் லோகமெல்லாம் புகழும்படி
எல்லாவற்றிலும் மேற்பட்ட திருமலையாகிற சம்பத்தை பெற்று வாழ்வார். இவர் கடைசியில் திருமலையிலே இருப்பாராம். அதான் இவருக்கு இவருக்கு வாழ்வு என்னன்னு கேட்டா திருமலையில் இருக்கிறது தானே வாழ்வு. அதனால இந்த திருவாமியை யார் அபியாசம் பண்றாலோ அவர்களுக்கு திருவேங்கடனுடைய சன்னிதியிலேயே திருமலையிலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும். திருமலையே பிராப்தியம் பிராப்தியம் இத்தனை நாளைக்கு சொல்லிட்டு கடைசியில பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. அதனால சம்பத்து கிடைக்கும், வாழ்வு சம்பத்தி யோகம் புகழும்படி சம்பத்தை அடைந்து வாழ்வர்கள் அப்படின்னா சம்பத்துனா என்ன கேட்டா திருமலைங்கிற சம்பத்து கிடைக்கும், பகவத் ஞானம்ங்கிற சம்பத்து கிடைக்கும், அவர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள், அதனால ஒரு குறவும் இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். வாழ்வர் வாழ்வை ஞானம் புகழவே சுதீப்தம் ரமஹர வபுஷம் சுவாங்க பரியாப்த பூஷம் ஏஜிஷ்டம் நீச்சயோகாத் பிரணமித புவனம் பாவனம் சன்னதானாம் பிராப்தியர்கஸ்தானம் அம்ஹ பிரசமன விஷயம் பந்த விச்சேதி பாபம் பாதம் வேதே சீக்ராபியா நக்ஷம சுப வசதிம் லம்பிதாச்சாபிமுக்யஹ. இங்கே திருவேங்கடமலையை ஆழ்வார் அனுசந்திக்கும் போது லம்பித அர்ச்சாபிமுக்யஹ, அர்ச்சாவதாரத்தில் ஒரு ஆபிமுக்யம் அது ஆழ்வார்க்கு கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் எந்திரவாணி எப்போ போய் நான் அனுபவிக்க போறேனோ அப்படின்னு கவலைப்பட்டிருந்தா முன்னாடி பார்த்தோம். இந்த பிரகிருதியை விட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு சீவை குண்டத்தில் போய் எம்பெருமானை நான் இன்னைக்கு போய் அனுபவிக்க போறேனோ அப்படின்னு கதறினார் ஆழ்வார். ஆனா பெருமாள் என்ன பண்ணார், வேற அங்காந்து அனுபவிக்கிறது இருக்கட்டும், இங்கேதான் நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்திருக்கேனே, ஆனால் இங்க அனுபவிங்கள் திருமலையை தான் இருந்ததை காமிச்சு கொடுக்க அந்த அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடியதை பார்த்து ஆழ்வார் அதனாலே கொண்டாடும் முறையான பாசனம் பண்ண நம்பித அர்ச்சாபி முக்கியாக. மேல போயிருதெல்லாம் இருக்கட்டும், சீவை குண்டம் போறதெல்லாம் இருக்கட்டும், திருவங்கியார் சொல்ற ஏறார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கும் ஆறாவமுதமங்கே அது நின்றும் வாராதொழிவதும் அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அழக ஒரு விஷயம் சொல்ற, இங்கிருந்து அவர் சொல்ல நான் ஒரு கதை சொல்றேன் கெழுங்கோ. இங்கிருந்து சீதையோட பக்கம் போறானா யார், பகவத் பக்தன் ஒருத்தன். பகவத் பக்தனா இருக்கக்கூடியவன் இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போறானா, ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு என்ன வழி அப்படின்னா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன வழி அப்படின்னா வேதம் சொல்றது ஏறார் நிறை கதிரோன் மண்டலத்தை கிண்டு குக்கும் சூரியனுடைய ரஷ்மி இருக்கோ கிரணங்கள் அதை பிடிச்சிட்டு நேர போறான் மேல. சந்த மண்டலம் சூரிய மண்டலம் எல்லாம் தாண்டி போய் அர்ச்சராதி தேவர்களுடைய லோகங்கள்லாம் இருக்கு, அந்த லோகங்கள்லாம் தாண்டி தாண்டி மேல 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 போய் ஆறா அமுதம் அங்கி போய் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனா ஆறா அமுதம் ஆச்சரியமான போக்கியமான இந்திரமாண்டத்தான். அது நின்றும் வாராது போனவன் சரி அப்புறம் போயிட்டான் பெருமாள் அனுபவிச்சான் அப்புறம் என்ன கேட்டான், அப்புறம்னு ஒண்ணு கிடையாது. அது நின்றும் வாராது அப்புறம் திரும்பி வரமாட்டான், அங்கேதான் இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி வருது சொர்க்கம் மாதிரி இல்ல நரகம் மாதிரி கிடையாது, திரும்பி வரமாட்டான். ஆனா வாராது ஒழிவது என்ன இந்த கதையை சொல்லிட்டு அவர் சொல்ற இந்த கதையை கேட்டங்களா எப்படி இருக்குங்க, நம்ப முடியாதே இல்லையே அப்படின்னா அதுதான் விஷயம். வேதத்துல சொல்லியிருக்கு இங்கே ஒருத்தன் போறானா அதுவும் சூரிய மண்டல கிரணத்தை பிடிச்சு போறானா, அதுவும் சூரியனை தாண்டி அந்த பக்கம் போறானா, அங்க போனவன் அங்கிருந்து திரும்பி வரமாட்டானா, வாராது ஒழிவது ஒன்று உண்டே, இது கூட ஒன்று உண்டோன்னு இப்படி கூட கேள்விப்பட்டிருக்குங்களா, இது கூட நம்பும்படியாக இருக்கா அப்படின்னாரு. பின்ன என்னன்னா அதே நிற்க அது இருக்கட்டும், இந்த திருவேங்கட மலையில எந்திரமான அனுபவிக்கிறதுக்கோ இல்லையோ இதை விட்டுட்டு ஏன் அங்க போனோம், நீ அங்க போய் ஆறாம் முதத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்க போனது இல்லையே, அவன் தான் இங்க வந்திருக்கானே. ஏறார் முயல் வெட்டு காக்கை பின் போவதே, இங்க இருக்கிறது நம்ம இதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம், இங்கே பகவான் அனுபவிச்சு இங்கே ஆனந்தமா இருக்கலாம், அங்க கிடைக்கிற அனுபவம் என்ன கைங்கறி சுகம் என்னவோ பகவத் அனுபவ சுகம் என்னவோ அது இங்க குறைஞ்சாதானே, இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன் அப்படிங்கிற நம்மாழ்வார். இங்க உள்ளவர்களுக்கு ஏதாவது குறவு இருந்தாதானே, ஸ்ரீகண்ட லோகத்துல மட்டும்தான் பகவான் இருக்கான், அங்கதான் கைங்கரியம் பண்ண முடியும், பூலோகத்துல கிடையாது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, ஆனா இங்கேயும் பகவான் இருக்கான், அங்கதான் கைங்கரியம் பண்ண முடியும், இங்க கைங்கரியம் பண்ண முடியாதுன்னு இருந்தா பரவாயில்ல, இங்க இருந்தா கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண முடியும், அங்கதான் வேத பாராயணங்கள்லாம் சாமதானங்கள் எல்லாம் பண்ணி அனுபவிக்கலாம், இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு இருந்தா பரவாயில்ல, இங்க இருந்தா ஆழ்வார் பாசனங்கள் எல்லாம் சொல்லலாம், வேதகாரங்கள் எல்லாம் பண்ணலாம், இல்ல என்ன குறை இங்க அங்கேயே கற்ற இங்க குறை எந்த விதத்துல அனுபவிக்கிறதுக்கு சரியானமும் இருக்கு. இங்கே தெரிந்தேற்கு இழுக்கூற்றன் இருமாநிலம் உண்டுண்டு விழுந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான்
பொங்கே புகழ்கள் வாய வாய் வாய் என்னமோ இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணலாம். புகழன்கொள் வடிவு என் மனத்ததாய், மனசு என்னமோ இருக்கு, அந்த பெருமாண்டிய ரூபத்தை தியானம் பண்ணலாம். அங்கே மலர்கள் கைய வாய், கை என்னமோ இருக்கு, புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம். வழிபட்டோர் அருளிலே, அப்ப என்னென்ன கையும் பண்ணணும், எல்லா கையும் பயிர் பண்றதுக்கு புஷ்பமும் இருக்கு, கையும் இருக்கு, மனசும் இருக்கு, வாக்கும் இருக்கு, என்ன குறை இருக்கு? இப்போ இன்னும் இதே எந்திரமான அனுபவிக்க வேண்டியதுதானே. அதனால ஆழ்வார் தீவை கொண்டு அனுபவிக்கிறேன்னு ஆரம்பிக்கிட்ட திருமா திருமணியிலே காட்டி கொடுக்கட்ட, உடனே லம்பித அர்த்தாபிமுக்தியாக மோட்சம் இருக்கட்டும், அர்த்தாவதாரத்துல ஒரு ஆபிமுக்கியம் ஒண்ணு பிறந்து அப்படின்னாலே ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா இங்க திருவேங்கட வழியை அனுபவிக்கிறார் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். அதுல பிராப்தியர்கானம், நமக்கு பிராப்தியமானது திருவேங்கட மலைதான், திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்மளே ஓயுமே அப்படின்னு சொல்லும் போது அம்ப பிரசமன விஷயம் பிராப்தியர்கானம் அப்படின்னா திருவேங்கடமே பிராப்தியம் சொன்னார். அப்புறம் அம்ப பிரசமன விஷயம் அப்படின்னா நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய இடம் பேர்லே திருவேங்கடம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை. எந்திரமான் போக்கடிப்பான்னு கட்டம் திருவேங்கட மலையை அனுபவிக்கவே அதுவே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கும். எப்பவுமே இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு மகாத்துவம் உண்டு, பெருமாள் நாள் ஒரு மகாத்துவம் இருக்கட்டும். ஏன்னா திருவேங்கட மலைங்கிறது அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, திருவேங்கட மலை பெருமாள் வந்தபடினால திருவேங்கட மலைக்கு பெருமையா, இல்ல திருவேங்கட மலையினால பெருமாளுக்கு பெருமையா அப்படின்னு பார்த்தா, எல்லா புராணத்திலும் இருக்க ஒரு விஷயம், இந்த மலையினால்தான் பெருமாளுக்கு பெருமை. மலை முன்னாடி பிரசித்தமா இருக்கு, மலை வேதத்திலேயே சொல்றது என்ன, ரிக்வேதத்துல இருக்கு, யஜுர்வேதத்துல இருக்கு, வேதத்துல மலையை பத்தி சொல்லியிருக்கு. புராணங்கள்ல ஒரு புராணம் பாக்கி இல்லாமல் சர்வ புராணங்கள்லயே திருவேங்கட மலையை பத்தி சொல்லியிருக்கு. அப்படி ஒரு நல்ல இடமா வேணும்னு கேட்டு பெருமாள் தான் அங்கே நீங்க வந்த பூலோகத்துல சரியான இடம் வேணும்னு நாரதர்த்த கேட்டு திருவேங்கட மலைக்கு பரன் சென்று சேர் திருவேங்கட மாமன் அவர் வந்து சேர்ந்தார். அதனால எப்படி ஆனால் அந்த மலைக்கே அத்தனை ஒரு பாவனத்துவம் இருக்கோ, அத்தனை ஒரு போக்கியத்துவம் இருக்கோ, அப்படி ஒரு பிராப்தியத்துவம் இருக்கோ, பிரசமன விஷயம் பாபத்தை போக்கடிக்கக்கூடிய இடம் இது. அதை தெரிஞ்சுட்டுதான் பகவான் வந்து சரி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த மலையில போய் நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்டத்தே எல்லாரும் அங்க போறா மலையை சேவிக்கிறதுக்காக, பகவானை சேவிக்கிறதுக்காக. பந்த விச்சேதி பாதம், அங்க இருக்கக்கூடிய எந்திரமான கேட்டா எல்லாருடைய பந்தங்கள், சம்சார பந்தம், கர்ப்பம், ஜென்மம், ஜரா, மரணம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய திருவடிகளை உடைய எம்பெருமான் அங்கே இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானை பற்றி சொல்ல அந்த மலை, அந்த மலை அங்கே எம்பெருமானுடைய திருவடிகளை காமிச்சு நம்மளுடைய பாப்பத்தை எல்லாம் போக்கடிக்க கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் இருக்கும் தான் சொல்றேன். ஓய் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மலராம் அடித்தாமரை, அவனுடைய திருவடியை செய்தவாருக்கு பாப்பத்தை எல்லாம் போகும்னார். திருவடி எங்க இருக்கு அப்படின்னா அது திருமலை தான் காமிச்சு கொடுக்கணும், எம்பெருமானுடைய திருவடி இது இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதாம். அதனால கண்ணன் அடியினை எமக்கு கண்ணனை காட்டும் வெப்பு இல்ல, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு, கண்ணனுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்குது. வெறும் பகவானை காட்டி கொடுத்தா பரவாயில்ல, அவன் திருவடியே உபாயம் அப்படின்னு அதையே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய மலையா இது. அதனால பந்த விச்சேதி பாதம், இந்த பாசுரத்தை வச்சுதான் சுவாமி தேசியம் இப்படி சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லணும். சுவாமியுடைய பந்தத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய திருவடியை உடையது அந்த திருமலை, அந்த திருவடியுடைய திருமலையிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அது மாத்திரம் இல்ல, எய்த்திழைப்பதன் முன்னம் அடைந்தினோ என்று சொன்ன மாதிரியாக சீக்கிரமாக வேகமாக நாம போக வேண்டிய சமயத்திலேயே தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன்னே செல்ல வேண்டும்படியான திருமணியிலே நித்தியவாசம் பண்ணுவோனா இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்படிங்கிற தண்டு காலா ஊன்றி ஊன்றி அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நடக்க முடியாமல் ஒரு ஒரு கரியை பிடிச்சு மெதுவாக போய் நடந்து போனா மலைக்கு எங்க போறது, அதுக்குள்ளே போக முடியும். அதனால சீக்கிராபியான க்ஷம சுபவசி, எம்பெருமான் சீக்கிரமாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அவன் சோக்கமாக அவன் உட்கார்ந்து இருக்கான், ஆச்சரியமாக எழுந்தெழுந்திருக்கான், கட்டாயம் போனோம், அதுவும் சீக்கிரமாக நாம் போகணும் அப்படின்னு தெரியும். அதிலே அழகா சொல்ற அந்த திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுவோனா இருக்கிற எம்பெருமானை ஆழ்வார் தொழில் காலமெல்லாம் என்கிற தசகத்திலே தாம் நினைத்தபடியே உகப்போடே கண்டு அனுபவித்தருளினார் என்கிறார். அதனால அப்படிப்பட்ட இடத்திலே அர்த்தாவதாரத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்தார் அப்படிங்கிறத இந்த ஒளியல் காலம் எல்லாம் கூட கோயில் திருவாழ்வழியிலே பார்ப்போம். அடுத்ததாக புகழுணர்வு ஒருவன் என்போ
ஒரு வில் தீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ, தீ என்கோ, வாயு என்கோ, நிகழும் ஆகாசம் என்கோ, நீள் சுடர் இரண்டும் என்கோ, இகழ்விலுவனைத்தும் என்கோ, கண்ணனை கூமாரே என்கிற இந்த திருவாய்மொழியை நாம் 3-4 அடுத்த காலசேபத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.